திரு ராமசுப்ரமணியன், தேர்தல் கிட்டத்தட்ட இன்னும் 2-3 மணி நேரங்களில் முடிவுற இருக்கு. பெரிய அளவுக்கான அசம்பாவிதங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் மகிழ்ச்சியோடு இந்த கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, பணப்பட்டுவாடா இந்த முறை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. கூகுள் பே, யூபிஐ அப்படின்ற பேமெண்ட் மெத்தடில் பணப்பட்டுவாடா போயிருக்கு. இதை தேர்தல் ஆணையம் உண்மையாகவே சயின்டிஃபிக் மெத்தடை என்பிசிஐ எல்லாம், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவெல்லாம் அணுகி அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்களை ட்ராக் பண்ணி அவங்க தண்டிக்கப்படுவார்கள், அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னால் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? ஆக்சுவலாக ஃபிசிக்கலாகவே இந்த தடவை 428 கோடி ரூபாய்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அதெல்லாம் பிடிபட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட காலம்புரை பணம் பட்டுப்பாடு பட்டுவாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ சில பேர் இப்போ உங்கள் தொலைக்காட்சியிலே பார்க்கும்பொழுது கோவையில் சம் அமௌண்ட்டு 70,000 இன்னும் கொடுத்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இது ஃபிசிக்கலாக பிடிச்சி கொண்டு போய் கொடுத்தா கூட இது வரைக்கும் என்ன சார் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? இந்த மாதிரி கேஷ் கொடுக்குறாங்க அப்படின்னா பெரிய அளவிற்கு ஒன்றும் ஆக்ஷன் எடுத்தாவே தெரியல. அது அப்போ பிடிக்கிறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் ஆறுது, அப்படியே போய்டுறது. இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்துடுது. இப்போ ஆன்லைன் டிரான்ஸ்ஃபருங்கிற மாதிரி கூட கொண்டு வந்துடுவாங்க. அதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது தான் வெரி பிக் க்வெஸ்சன். நான் ஏதோ ஒரு கடன் வாங்கினேன் அல்லது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வாங்கினேன், அதனால் எனக்கு அது கிடைச்சிது அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து சொன்னாங்கன்னா அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். பட் ஃபிசிக்கலாக கொடுக்குற காஷியே கையும் களவுமாக பிடிச்சிட்டே அவங்களால ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க முடியலன்னா, இதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா எலெக்ஷன்லாம் நடக்கும், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்த பிறகு இதெல்லாம் ஃபர்தராக ஒன்றும் ப்ரொசீட் ஆகாது, அப்படியே எல்லாம் வந்து மூடிடுவாங்க, அவ்வளோதான் சார். ஒன்றும் ப்ரொசீட் ஆகாது, ஒரு களங்கம் கற்பிக்கக்கூடிய முயற்சியோடு அது முடிஞ்சிடும், வேறு ஒன்றும் நடக்காது அப்படின்ற கருத்தை சொல்கிறீங்க. 2011 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 52 கோடி பிடிச்சாங்க, 2016 ஒரு 70 கோடி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பு சொல்லுது. கிட்டத்தட்ட 2019 அது கூடுதலாக கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் அளவுக்கு கைப்பற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அது பணம், பொருள், தங்கம் எல்லாத்தையும் சேர்த்து தான். ஆனால் ட்ரெஷரியில் எவ்வளோ போய் சேர்ந்தது கடைசி அன்கிளைம்டு அமௌண்ட்டு எவ்வளோ போச்சு அப்படின்னா அந்த விவரத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கலை. நமக்கு கேட்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டோம். அவங்க ட்ரெஷரியில் எவ்வளோ கடைசியாக சரண்டர் பண்ணுறன்ற விஷயத்தை நம்மகிட்ட அவங்க பகிர்ந்துக்க தயாராக இல்லை. அது விஷயம். ஆனால் ஏன் இவ்வளவு ஒரு சென்சேஷனில் ஏன் உருவாக்கணும்? கடைசியில் அன்கிளைம்டு அமௌண்ட் எவ்வளோ போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த முடியாத தேர்தல் ஆணையம் ஏன் இவ்வளோ சென்சேஷனில் உருவாக்கணும்? அதான் சில பேர் ஆனஸ்டாகவே சில அமௌண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து கிடிக்கப்படி போடுறாங்க, அந்த பணத்தெல்லாம் வாங்கி விடுறாங்க. அதற்கு பிறகு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கூட குவெஸ்டனாக இருக்குது. சில இடத்துல என்னக்கு நான் கேள்விப்பட்டதுன்னு போன தடவைலாம் ஒரு ஆனஸ்டாகவே ஒரு ஜென்யூனாக கேஷ் எடுத்துன்னு போனது கூட அதுக்கு ஒரு சம் அமௌண்ட் ஹஸ் பீன் டேக்கன், அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கங்கிறது. அதனால் இது உண்மையான விஷயங்கள்லாம் வெளியில் வருமானே தெரியல. இது ரொம்ப பெரிய அளவிற்கு சேஞ்சஸ் வந்தால் ஒழிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லுவாங்களா? அந்த விஷயங்கள் பொது வெளியில் வைக்கப்படுமா? நீங்கள் சொன்னது போல் எவ்வளோ பேருக்கு அது கொடுத்தாங்க, என்ன ஆச்சு, அந்த கணக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் அது அப்படியே போய்ட்டுரு சார். அது எலெக்ஷன் முடிஞ்சு அவ்வளோதான், அதுக்கப்புறம் யாருமே அதை பற்றி பேசுகிறதே இல்லை, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய ஃபர்தராக ஒன்றுமே நடக்கிறதா எனக்கு தெரியல. ஒன்றும் நடக்காத ஒரு விஷயத்துக்காக நம்ம பேசி வீண் களங்கம் சுமத்துறோம். தமிழ்நாடு அப்படின்னாலே அது வெறும் பணத்துக்காக ஓட்டை விற்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய கட்சிகள் இருக்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை மற்ற மாநிலங்களில் ஏற்படுத்த தேசிய அளவில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியும் இது போன்ற செய்திகளுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். திரு பா கிருஷ்ணன், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சொல்லுங்கள் சார். அதாவது நீங்கள் இன்னும் இங்கே தான் அப்படி நடக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஈவன் வெஸ்ட் பெங்காலில் இந்த வியாதியை அங்கேயும் வந்துடுதுன்னு இப்போ நிறைய பத்திரிகைகள்லாம் சொல்லுகின்றன. இந்த பணப்பட்டு வாடாங்கிறது இது வரைக்கும் அவங்களாம் கேள்விப்பட்டதில்லை. ஏதோ அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி அல்லது ஏதோ ஒரு பற்றினால ஓட்டு போடுவாங்க ஏதோ காரணத்துக்காகன்னு. ஆனால் இந்த முறை என்பது பணமும் அங்கே வந்து விளையாடுகின்றது அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக சில பத்திரிகைகள், முக்கியமான பத்திரிகைகள்லாம் எழுதியிருப்பது ரொம்ப விந்தையாகவே இருக்கின்றது. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு ராமசுப்ரமணியன். அடுத்ததாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களும் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. இது தொடர்பான